தமிழ் சினிமாவில் மாநகரம் திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ் தமிழில் 4 படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தாலும் இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவர்களோட 36வது பிறந்த தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அவர் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். லோகேஷ் கனகராஜோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு. இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வங்கி ஊழியராக பணியாற்றிட்டு இருந்தார். சினிமா மேலே இருந்த ஒரு தீராத காதலால் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின குறும்பட போட்டியில் கலந்துக்கிறாரு. அந்த போட்டியில் நடுவராக இருந்தவர் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ். இவரோட டேலண்ட்டை அவர் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக சினிமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் அவர் அந்த வங்கி வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வராரு சினிமா வேலைக்காக. 2016 5 குறும்படங்கள் கொண்டு கார்த்திக் சுப்பராஜ் தயாரிப்பில் அவியல் படம் வெளியானது. அதில் ஒரு படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கி தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தாரு. இதனைத் தொடர்ந்து 2017 மாநகரம் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவின் இயக்குநராக மாறினாரு. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வெளியான இப்படம் உணர்வு ரீதியாக மக்களை கவர்ந்து யார் இந்த லோகேஷ் அப்படின்னு கவனிக்க வைத்தது. மாநகரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவரோட அடுத்த படத்தையும் தயாரித்தாங்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். அந்த படம் தான் கைதி. கைதியில் வந்து முதல்ல நாயகனாக நடிக்க வேண்டியது மன்சூர் அலிகான். இவர்கள் வந்து கார்த்திகை ஹீரோவாக போனதுக்கப்புறமா அதோட பட்ஜெட்டும் எகிருது. இதைத் தொடர்ந்து 2019 தீபாவளி அன்னைக்கு பிகில் படத்தோட இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை, ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து விஜய் படம் வெளியாகுது. ஆனால் அந்த தீபாவளியில் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவரா கைதி படம் தான். ஒரு மிகப்பெரிய அளவில் அதிரி குதிரி வெற்றியானது அந்த திரைப்படம். அவரோட 2வது படமான கைதி விஜய் படத்துக்கு போட்டியாக வந்தாலுமே 3வது படம் வந்து விஜயை வைத்து இயக்குற வாய்ப்பே வந்து அவர் கிடைத்தது. அந்த திரைப்படம் தான் மாஸ்டர். விஜய் நாயகனாக, விஜய் சேதுபதி வந்து வில்லனாக அப்படின்னு அந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜோட டச் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்தது. மாஸ்டர் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து யார் இயக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருந்தது. ரஜினியை வச்சு ஒரு படம் இயக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்தது. லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக கொடுக்குற எல்லா இன்டர்வியூலையுமே நான் ஒரு பெரிய கமல் ஃபேன், நான் வந்து சின்ன வயசில் வந்து அவரை பார்க்கறதுக்காகவே பல மணி நேரம் அவர் வீட்டு வாசலில் இருந்திருக்கேன், அவர் வந்து கையை கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேனாக இருந்தார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கமல் அவர்களையே வைத்து இயக்கிற வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைத்தது. அந்த படம் தான் விக்ரம். கமல் அவர்களுடைய கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய அளவு வெற்றி அடைந்த படம், வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும். ஏன்னா சமீப காலமாக கமல் அவர்கள் நடித்த படம் வந்து பெரிய அளவில் போகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அதற்கு ஒரு காரணமாக ஒரு பக்கம் கட்சி ஆரம்பித்து அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது லோகேஷ் கனகராஜ் மூலமாக கமல் அவர்களுக்கு அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது முந்தைய படங்களின் காட்சிகள் அல்லது கேரக்டரில் வந்து தற்போது எடுக்கும் படங்களோட ஒன்றிணைப்பது, அவர்களை கொண்டு கதையை நகர்த்துவது என தமிழ் சினிமா இதுவரை காணாத ஒன்றையும் கையில் எடுத்தாரு. இதனால அவரோட படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னா முந்தைய படங்கள் எல்லாம் பார்த்தால் மட்டுமே புரியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவரோட இந்த எல்சியூ ஃபார்முலா வெற்றியும் அடைந்தது, ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தினது. இந்த சூழ்நிலையில மாஸ்டர் படத்தை தொடர்ந்து 2வது முறையா விஜய் அவர்களோட இணைகிறாரு. விஜய் 67 படத்தோட இயக்குனர் இவர் தான். அந்த டைட்டில் கூட நீங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லியோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ஷூட்டிங் காஷ்மீர்ல தற்போது நடைபெற்று வருது. ஒரு மிகப்பெரிய காஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது. சஞ்சய் தத், மன்சூர் அலிகான், கௌதம் வாசுதேவ் மேனன், அர்ஜுன் மற்றும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் மிஸ்கின் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கோட இந்த படம் வந்து ஷூட்டிங் நடைபெறதால இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் இப்பயே எகிரிட்டு இருக்குது. விஜய் அவர்களுடைய முந்தைய திரைப்படமான வாரிசு மிகப்பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சாலுமே விமர்சன ரீதியாக பல எதிர்கருத்துகள் இருந்தது. ஸோ விஜய் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தேவைப்படுது. இந்த படம் வந்து அக்டோபர் 19 ரிலீஸ் ஆக போகுது. அதனால வந்து எல்லோருடைய பார்வையுமே லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணி மேலே தான் இருக்குது. இந்த படமும் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்பயே ஏற்பட்டிருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.